तस्य वाग्कृति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं सयानिधिं देहभृतां शरण्यं एवं हयग्रीवमहं प्रपद्ये। नातस्परं किमपि मे त्वयि नाथनीयं महतद्दये मयि कुरुष्व तथा प्रसादम्। बद्धादरो विषगिरि प्रणयीयतासो मुक्तानुभूतिमिह दास्यति मे मुकुन्दः। वीथीषु नरङ्गनगरे कृतचङ्क्रमौतौ विष्णोत्सवेषु विविधा विष्णोत्सवेषु विधिवासवसेवितेषु विद्याविनीतजनता विहितानुसारौ वेदान्तसूरिचरणौ शरणं प्रपद्ये। शतमखमणिनीलाचारुकल्हारहस्ता स्तनभरनमिताङ्गी सान्द्रवत्सल्यसिन्धुः अलकविनिहिताभिः स्रग्भिराकृष्टनाथा विलसतु हृदि गोदा विष्णुचित्तात्मजानः। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोहुभ्य कृष्णं पारार्थ्यं त्वं स्तुतिगतशिरस्सिद्धमुत्थापयन्ति। सोच्छिष्टायां सदि निगळितं यावलाकृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்மை பாடிப்பறை கொண்டு அகம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தொழ்வளையே தொகுடே செவிப்பூவே பாடகமே என்ற நய பல்கலனும் யாமணிவோம் ஆடையொடுப்போம் அதன் பின்னே பார்த்தோள் மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரிம்பாவாய். போன பாசுரத்துல மாலை மணிவண்ணா பாசுரம் ஐக்கியர்கள் எல்லோருமா சேர்ந்து கிருஷ்ணன் ஸ்தோத்திரம் பண்றார். மாலை மணிவண்ணா என்பதாக சொல்ற ஆசிரித விஷத்தில் விஷயத்தில் வியாமோகம் உடையவனே என்பதாக சொல்லார். அந்த கண்ணனுடைய திருமேனியை மங்களாசாசனம் பண்றார் மணிவண்ணா என்று சொல்றார். ஒன்னால முடியாது ஒண்ணுமே இல்லை, எங்களுடைய நோன்புக்காக பெரிய பறைய கால பெரும்பறைய பல்லாண்டு சிப்பாறை கோல விளக்கு என்பதாக சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற எல்லா உபகரணங்களையும் நீ கொடுக்கணும், பாஞ்சன்யம் போன்ற இருக்கின்ற சங்கங்கள்லாம் கொடுக்கணும் என்பதாக பிரார்த்தனை பண்றாளாம். இவ பிரார்த்தனை பண்றதுக்கு வரைச்சு இந்த நோன்புக்கு வேண்டிய சாதனங்கள் மாத்திரம் கொடுத்துட்டா போறோமா, இன்னும் எதனா போகணுமா அப்படின்னு சொல்லி இந்த நோன்புக்கு உண்டான சாதனங்களை எப்படியானா ஒன்றும் நான் கொடுத்துட்றேன். பாஞ்சன்யம் போல இருந்துருக்கிற சங்கங்கள் வேணும்னு சொல்றேன். அந்த மாதிரியான சங்கங்கள்னா இனிமேல் இன்னொரு சங்கம் அது மாதிரி ஏற்பட முடியாது. ஆகையால நான் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரகாரமான சங்கங்களை நான் கொடுக்குறேன் என்பதாக சொல்லுகின்றார். அது புள்ளரையின் கோயில் வெள்ளசு வெளிச்சங்காக இருக்கட்டும், இல்லை ஆந்த இனம் மேல பசுமைக்கும் போது குறிக்கும் சங்கையான எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகின்றார் கண்ணா. அது சங்கமாயிடுச்சு, வரை வேண்டுமே அப்படின்னு சொல்ல வரை என்றது இவர் எம்பெருமான் உலகளந்த பொழுது ஜாம்பவான் ஒரு பறையை வச்சுட்டு ஒரு மூலத்தை வச்சுண்டு அது எம்பெருமான் எவ்வளவு தூரம் சுற்றுறாரோ அவரை பிரதட்சணம் வர்றதுக்காக பார்க்கறாராம். அந்த பறை இருந்துட்டு இருக்கு அத்தவானா எடுத்தும்போ, இல்லை நானே அடித்த பறை தான் வேணும் அப்படின்னாக்க கால பெரும்பறையன்றது குறவை கோத்தாடிய போது நான் எடுத்த பறையை இது ரொம்ப பெருசாக சப்திக்கும், இத்தை நான் உனக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லி அதையும் கொடுத்தாராம். பல்லாண்டு சிப்பதற்கு பெரியாழ்வார் இருக்கின்றார் வேணும்னா நம்மாழ்வாரையும் மனம் எடுத்துக்கோங்கோ, அவர் பெரியாழ்வார் எனக்கு மங்களாசாசனம் பண்ணார், நம்மாழ்வார் உங்களுக்கும் பாகவதாளுக்கு மங்களாசாசனம் பண்ணார், பொலிக 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 போயிற்று வள்ளியூர் சாபம் அறியும் கெடும் என்பதாகலாம் சொன்னவர் அவர்,
ஆகையால அவரையும் ஓனாலும் அனுப்பி வைக்கிறேன் பல்லாண்டு சேர்ப்பதற்கு என்கிறார். கோல விளக்குக்கு நப்பின்னை விராட்டி அவள் இரண்டு இடத்துலையும் அவளுடைய பிரகாசம் லீலா விபூதியிலையும் நித்தி விபூதியிலுமாக இருந்துருக்கு. அந்த நப்பின்னை பிராட்டியே உங்களோட அமைச்சிருக்கு. கருட துவஜராக இருந்துருக்கிற கருத்மானையே உமக்கு கொடியாக அனுப்பிச்சுடுறேன். விதானமாக இருக்கணும்னாக்க என்னுடைய அனந்தாழ்வான வேணுமானாலும் உனக்கு அனுப்பிச்சுடுறேன். ஆகையால உங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் உங்களுக்கு எடுத்துட்டு இனிமேல் என்ன பண்ணணும் சொல்லுங்கோ என்று கேட்கிறாராம். பெருமாளை பொறுத்த வரைக்கும் ஒன்னு கேட்டான்னா கேட்டதோடு கொடுத்துட்டு அதோட நிறுத்தி விடுறவர் இல்லை, மேல மேல கொடுக்குறவர் தான் அது. அந்த கேட்கறதுன்ற ஒரு வியாஜத்தை தான் பார்த்துட்டு இருக்கிற தவிர வள்ளல் பெரும் பசுக்கள் என்பதாக கீழே சொன்னார். அவர் உதாரன்றதுக்கு இவ அத்தியுதாரராக இருந்துட்டு இருக்க இவ இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இந்த நோன்பு சாதனம் மாத்திரம் கொடுத்ததுனால அவர் திருப்தி அடையலையாம். இன்னும் என்னென்ன இருக்குன்றதுக்காக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லுங்கன்னு கேட்கிறாராம். ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா இவாளால ஸ்தோத்திரம் பண்றத மேல மேல கேட்கணும்னு ஆசையா இருக்கான். இவா சொல்றா உன்னையே அரிச்சிட்டு வந்தோம் என்பதாக சொன்னார். எங்களுக்கு வேற எதுவும் வேணா உன்னையே அரிச்சிட்டு வந்தோம், உன்னுடைய சேவை தான் வேணும், உன்னுடைய சேவகமும் உன்னுடைய கீர்த்தியும் உன்னுடைய திருநாமத்தையும் பாட வேண்டும், ஏற்றிப்பறை கொள்வான் என்பதாக என்றென்றும் உன் சேவகமே ஏற்றிப்பறை கொள்வான். இவா அந்த பேச்சின பேச்சு இருக்கு பாருங்கோ, அந்த ஸ்தோத்திரம் பண்ற விதம் இருக்கு பாருங்கோ, அது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிட்டான் பெருமாளுக்கு. இன்னும் ஏதானா ஸ்தோத்திரம் பண்ணணும் இவர் இவெல்லாம் இவா வாயால ஸ்தோத்திரம் பண்றத நாம கேட்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு மேல மேல வார்த்தைய ஏதானா சொல்லிகிட்டே இருக்கார். கொடுத்தாச்சு வாங்கிப்போன்னு சொல்லிட்டு போகலாம் இல்லையோ, அது வரைக்கும் எடுத்துன்னு போன்னு சொல்லாமல் அதெல்லாம் சொல்லாமல் இதெல்லாம் கொடுத்துட்டு இன்னும் என்ன வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துருக்காராம். இவானுடைய ஸ்தோத்திரம் எப்பேற்பட்ட ஸ்தோத்திரம் என்றது பார்க்கணும். நம்மாழ்வார் அருளி செய்கின்றார், தன்னுடைய வாக்கு சாதாரண வாக்கு இல்லை. இந்த வாக்கு எப்பேற்பட்ட வாக்கு தெரியுமா? வாய்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன், ஆய்கொண்ட சீர்வள்ளல் ஆழிப்பிரான் எனக்கே உளன், தாய்கொண்ட எம்மையும் சாதித்து வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்று விடுதரும் நின்று நின்று. வாய்கொண்டு வானிடம் பாட வந்த கவியேன் நல்லேன். என்னுடைய வாக்கு இருக்கு பாரு, சாதாரண வாக்கு இல்லை. இந்த வாக்கை கொண்டு மானிடம் ஒரு அல்ப பதராக இருக்கிற மனுஷனை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக ஏற்பட்ட வாக்கை இல்லை, வாக்கு இல்லை. பரிமள வாச்சு பரிமளமுச்சா வாச்சா ந யாச்சா மகே என்பதாக சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார். என்னுடைய வாக்குக்கு ஸ்ருதி எப்படிப்பட்ட வாசனை இருக்கு தெரியுமா? இது இதனுடைய வாசனை தாமர புஷ்பத்தினுடைய வாசனை உடைத்தானதாக இருந்துருக்கு. எந்த தாமர புஷ்பத்தினுடைய வாசம் தெரியுமா? எம்பெருமானுடைய நாபி கமலத்துல இருந்துருக்கிற தாமர புஷ்ப வாசனை இருக்க அந்த வாசனையை ஒத்த வாசனையை ஒடித்தானதாக இருந்துருக்கான். தன்பி நாளிக ஸ்பிருகணிய சௌரபமுச்சா வாசான யாச்சாமகே என்பதாக சொல்லுகின்றார். அதுல இருந்துருக்கிற வண்டி அந்த பெருமாளுடைய திருநாபியில இருந்துருக்கிற அப்ராகிருதமாக இருந்துருக்கிற ஒரு தாமர புஷ்பம், அந்த தாமர புஷ்பத்தில் இருந்துருக்கிற வண்டுகள்லாம் ஒட்டி போடுறதுதான் இந்த சுவாமி தேசிகனுடைய திருவாக்குக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்டதான வாக்குனால நான் சாதாரண மனுஷனை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன் என்பதாக. நீங்களும் அந்த மாதிரி மனுஷால் தான் உன்னையே அரைச்சிட்டு வந்தோம் என்று சொல்றதுனால இதெல்லாம் ஏற்கனவே எதனா காரியம் ஆகணும்னாக்கா கோபர்களை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போகலாம். ஆனால் கோபர்களை ஸ்தோத்திரம் பண்ணல. எவ்வளவு சிரமமா இருந்தாலும் பெருமாளையே ஸ்தோத்திரம் பண்றதுக்காக இருந்திருக்கலாம். ஆய்கொண்ட சீர்வள்ளல் ஆழிப்பிரான் எனக்கே உளன், ஆய்கண்ட சீர்வள்ளல் ஆழிப்பீரான். அவன் வேதத்திலே உகந்தவனாக இருந்திருக்க வேதத்திலே சொல்லப்பட்டதாக இருந்திருக்கிற கல்யாண குணங்கள் அனைத்தையும் உடையவனாக இருந்திருக்கிற எம்பெருமான் எனக்கே உளன், எங்களுக்காகவே இருந்திருக்கான்.
அவனை விட்டுட்டு யாரையோவா நான் ஸ்தோத்திரம் பண்றது? அவனை ஸ்தோத்திரம் பண்ணா உனக்கு இம்மையிலையும் கிடைக்கும், பலன் கிடைக்கும், மறுமைன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற மோட்சமும் உனக்கு கிடைக்கும் என்பதாக சொல்லுகின்றார் சுவாமி நம்மாழ்வார். தாய் கொண்ட எம்மையும் சாதித்து வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்றார். இந்த லோகத்திலையும் பகவத் கைங்கரியம் உனக்கு சித்திக்கும். அர்ச்சாமூர்த்தியாகவும் விபவாவதாரத்திலையும் பெருமாள் எழுந்தருள் இருக்கிறதுனால இங்கேயேவும் பகவத் கைங்கரியம் கிடைக்கும். இதனுடைய தொடர்ச்சியாக சீவைகுண்டத்திலையும் போய் கைங்கரியம் பண்ணலாம் என்பதையும் சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட வாக்கு இவர்களுடைய வாக்கு. இதை கேட்கறதுக்காகவே கிருஷ்ணன் ஆசைப்படுறாராம். துரீஸ்வர துவார பகிர் விதர்திகா துராசிகாயை பிரசிதோயமஞ்சலி யதஞ்சனாபம் நிரபாயமஸ்தி மே தனஞ்சய சந்தனபூஷணம் தனம். சுவாமி தேசிக்கின்ன வித்யாரண்யர் விஜயநகர சம்ஸ்தானத்துக்கு வரும்படியாக சொன்னார். அங்கே வந்தால் இங்கே நித்தியம் உஞ்சவர்த்தி எடுத்துட்டுருக்கு, சிரமப்பட வேண்டாம், அங்கே வந்தால் ராஜா உனக்கு தெரிஞ்ச தனம் கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கார் வரணும்னார். அவருக்கு திருப்பி ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சு வர்றாராம். அதுதான் வைராக்கிய பஞ்சகமாக இருந்துருக்கு. துரீஸ்வர துவார பகிர் விதர்திகா துராசிகாயை ரசிதோயமஞ்சலி. பெருமாள் தவிர மீது எல்லாரும் துரீஸ்வரர். அவன்தான் நிருபாதிகமான ஈஸ்வரனாக இருந்திருக்கவன். அவளுடைய வாச திண்ணையில போய் உட்காந்து தெய்வமே பிரபு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு சொல்ற வார்த்தை இருந்துருக்கு பாரு. அந்த வார்த்தைக்கு ஒரு பெரிய ஒரு கும்பிடு. நான் அந்த காரியத்தை நான் பண்ண மாட்டேன். பணத்துக்காக தானே அவளை ஸ்தோத்திரம் பண்ணோம். அந்த பணம் எனக்கு அறிவில்லாததான தனம் இருந்துருக்கு. எதஞ்சனாபம் நிரபாயமஸ்திமே அஞ்சனாபம், அஞ்சனத்தை போன்று பிரகாசிக்கின்றவர், மைவண்ணத்தை உடையவன். இவன் யாரு? மணிவண்ணன். அந்த மணிவண்ணனாக இருந்திருக்கிற தனம் நிரபாயம் தனம், அழிவில்லாததாக தனம். அந்த தனம் தனஞ்சய சந்தன பூஷணம், தனஞ்சயன் அர்ஜுனனுடைய சந்தனத்துக்கு பூஷணமாக இருந்திருக்கிற தனம். ஏன்னா இவரும் மணிவண்ணன் மணியை தானே சொல்லி சொன்னார். அப்போ அந்த தனம், அழிவில்லாத தனம் எனக்கு இருக்கச்சு, நான் யாரையும் நான் போய் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன், யார் வீட்டு வாசல்லையும் தென்னையிலையும் நான் உட்கார மாட்டேன்னு சுவாமி தேசிகன் சொல்றேன். அந்த மாதிரியாகவே இவர்களுக்கும் உன்னையே அர்ச்சித்து வந்தவர்களாக இருக்கிறதுனால அந்த கண்ணனுக்கு இவளுடைய ஸ்தோத்திரமும் ரொம்ப பிரீத்திகரமாக இருந்துருக்கிறதுனால அவர் மேலும் இவளுக்கு என்ன பண்ணணும் என்பதை கேட்கின்றாராம். அதை கேட்ட பிற்பாடு அவர்களும் சொல்றாளாம், இந்த பறை என்பது நோன்பு என்ற ஒரு வியாஜத்துக்காக தானே தவிர உண்மையா எனக்கு இதெல்லாம் ஓணும்னு அவசியம் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் நோன்புன்றது முடிஞ்சு போயிடுச்சு. இது நாட்டாருக்காக செய்ய வேண்டியுள்ளது. ஆகையால இது முடிந்த பிறகு உன்னோடு சுமையாடல் என்று சொல்லக்கூடிய ஒரு செயலை செய்ய வேண்டும். உன்னுடைய பகவத் அனுபவத்தை நாங்கள் எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் என்பதை சொல்லுகின்றார். அதற்கு உச்சிதமான சில ஆபரணங்கள்லாம் வேணும், வஸ்திரங்கள்லாம் வேணும், அது எல்லாத்தையும் நீ எனக்கு கொடுக்கணும் என்று பிரார்த்தனை பண்ற. அதை பார்த்த உடனே கண்ணன் கேட்கிற, என்னையே இப்படி மயக்கிட்டீங்களே, இப்படி மயக்கினத்துக்கு நீங்கள் இட்ட வழக்காக நான் ஆயிட்டேன். நீ ஏந்திருக்கணும், செங்கன் சிரிச்சிருது செம்மையல் வழியாவோன்னு சொன்னுங்கோ. அந்த மாதிரி முள்ள முள்ள உங்களை பார்த்தேன். சரி, அங்கேருந்தே என்ன சமாச்சாரம் சொல்லணும்னு கேட்டேன். முடியாது, நீ சிம்ஹாசனத்தில் வந்து உட்காரணும்னு சொல்லி சொன்னேன். சரி, சிம்ஹாசனத்தில் வந்து உட்காரு. அங்கே வந்து சமாச்சாரம் சொல்ல போகிறங்களோன்னு கேட்டேன். அங்கே பல்லாண்டு பாட ஆரம்பிச்சு. அதுக்கப்புறமா என்ன வேணும்னா, ஒன்று வரு ஒன்னையே அர்ச்சித்து வந்திருக்கோம், எங்களுடைய பாப்பெல்லாம் போகும்படியாக பண்ணணும்னு சொன்னாங்க. சரி, அதுக்கும் நான் அனுகிரகம் பண்ணிட்டேன். உனக்கு மேலே என்ன வேணும்? பறைகள் வேணும். நான் எல்லாத்தையும் உனக்கு நீங்கள் கேட்கறதுக்கு 1-5 லட்சமாக நான் கொடுத்தாயி போச்சு, மொத்த பேருக்கும் கொடுத்தாயி போச்சு. இப்படி இருந்து நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்கோ, எனக்கு
திவ்யாபரணங்கள்லாம் வேணும், நீயும் நப்பின்ன விராட்டியும் உடுத்து களைந்ததாக இருந்திருக்கிற ஒரு வஸ்திரங்கள்லாம் வேணும் என்பதாகலாம் சொல்லி கட்டளையிடுறது. இப்படி என்னையும் உங்களுக்கு அடிமையாக பண்ணிவிட்டீர்களே, இதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறாராம் கண்ணன். அதற்கு பதில் சொல்லுகிறார்கள் இவர்கள், கூடாரை வெல்லும் கோவிந்தா, யாரெல்லாம் உன்னோட சேரமாட்டேன்னு சொல்றாளோ அவளையெல்லாம் கூட வெல்லும் வெற்றி கொள்ளக்கூடியதான கல்யாண குணங்களை உடையவன் நீ. அதே மாதிரி நீ என்ன பண்ற அப்படின்னா, கூட்டினாரை வெல்லுவது போல, அதாவது கூடாரை வெல்லுவது, உன்னோட சேரமாட்டேன்னு சொல்றவர்களை வெல்லுவது போல உன்னோட கூடுபவர்களுக்கு நீ தோத்து போயிடு, அவ்வளவுதான் விஷயம். உன்னுடைய ஜெயம் பராஜயம் ரெண்டும் உனக்கும் இருக்கு, எங்களுக்கு மாத்திரம்தான் தோத்து போறதுன்றது இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம், உனக்கும் இருக்கு. என்ன பராதீனம் பாந்து பிரணத பரதந்திரம் மனுமகே புறத்தாழ்வான் சொல்லுகின்றார். நீர் பெருமாள் சர்வஜர் சர்வசக்திமான், சர்வ சர்வ சுதந்திரராக இருந்திருக்கார், சர்வத்திற்கு எல்லாத்தையும் பார்க்கிறவராக இருந்திருக்கேன்னா, ஆனா உன்னையும் நான் நினைக்கிறேன் நீ பராதீனமான நீர் இருந்திருக்கேன். பிரணத பரதந்திரம் மனுமகே, உன்னுடைய அடியார்கள் என்ன சொல்றாளோ அத்தனை செய்கிறவராக இருந்திருக்கார். இந்த யசோத்தகாரி பெருமாள் அவர் கிளம்புறே, என்னுடைய அடியார்களை போ ராஜா வந்து போன்னு சொல்லிட்டான்னாக்க, நானும் பாம்பையும் பணுக்கையும் சுருட்டின்ட்டு நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு யசோத்தகாரி இவாளோட வரும். பக்தானு கந்தரிக எஸ்கே கதாங்கதானின்னு அவருடைய போறது வரதெல்லாம் பக்தர்கள் பின்னாடி தான் இருந்துட்டுருக்கான். கிடந்த வாழி பேசு வாழி கேசனே என்பதாக சொல்லுகின்றார். கிடந்தவாறு பேசுன்னு சொன்ன உடனே படுத்துருக்கிற பெருமாள் அமுதன் ஏந்து பேசுறேராம், என்ன கொஞ்சம் ஏந்திருக்கணும்னா கொஞ்சம் ஏந்திருக்கிறேராம். இப்படி அவருடைய அடியார்கள் என்ன சொல்கிறார்களோ அது பிரகாரம் செய்யறபடியினால அடியார்கள் அவரை அண்டினவரிடத்தில் தோற்றுவிட்டார். யாரெல்லாம் கூடாதவர்களாக இருந்திருக்காளோ அந்த கூடாதவர்களை வெல்லும் சீரை உடையவராக இருந்திருக்கார் பெருமாள் என்பதாக சொல்லுகின்றார். பெருமாளை பார்க்கணும், ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு நிகழ்ச்சி கடைசியில், அதாவது விபீஷணனும் பட்டு போயிட்டா, ராவணனுடைய மந்திர சபையில மந்திராலோசனை நடக்கிறது. அந்த மந்திராலோசனை நடக்கச்சே மல்யவான் சொல்ற, தன்மஹ்யம் ரோச்சதே சந்தேகி சக ராமேண ராவண எதர்த்தம் அபியுக்தாஸ்மா சீதா தஸ்மை பிரதீயதாம் சொல்ற. எனக்கு ஒன்னு தோன்றதுப்பா, அப்பா ராவணா நீ ராமனோட சண்டை போடாது, ராவணனும் ராமனும் நட்பா போயிட்டுமானா தேவையில்ல, போயிட்டாள்னா தேவையில்ல. இந்த இப்ப இந்த சண்டையே எதுக்காக வருது, சீத்தைக்காக தருது, அந்த சீத்தையை கொண்டு போய் ராவணன் கொடுத்துடு அப்படின்னு சொல்றான். சொல்றதுக்கு பதில் சொல்றான் ராவணன், மானுஷம் கிருபணம் ராமம் ஏகம் சாகா மிருகாசிரயம் சமர்த்தம் மன்யசே கேன தியக்தம் பித்ரா வனாலயம். அந்த ராமன் யாரு? ராமன் சாதாரண ஒரு மனுஷன். அதோடு மாத்திரமில்ல, சாகா மிருகாசிரயம், அவனுக்கு சப்போர்ட்டுக்கு யார் இருக்கா? குரங்கு. அந்த குரங்கை கூட்டிண்டு, குரங்கு கும்பலை கூட்டிண்டு வர, இதே தானே ரசகஜம் துரகம்னு சொல்லக்கூடியதாக நால் வகை படைகள் வரதா? ஒன்றும் இல்லை, மனுஷன்ல வரது மொத்தம் குரங்கு வந்துருக்கு அவனை போய். அதோடு மாத்திரம் இல்லை, அவன் அப்பாவாலேயே தெருத்தி அடிக்கப்பட்டவன் காட்டுக்கு, அவனை போய் பெரிய வீரனா நினைச்சிண்டு அவனோட சந்தி பண்ணணும்னு சொல்றிய, இது எந்த விதத்திலும் நியாயம்னு ராவணன் கேட்டானா? அதுக்கும் பதில் சொல்ற, இவர் ராமர் சாதாரணவர் இல்லை, இவர் சாட்சாத் எம்பெருமான் தான் ராமனாக அவதரித்திருக்க அப்படின்றதெல்லாம் சொல்ற. எல்லாம் நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம்தான், இருந்தா கூட என்னிடத்துல ஒன்னு இருக்கு, த்விதா பஜ்ஜே யமப்பேவம் நனமே யந்து கஸ்யசித்து ஏஷமே சகஜோ தோஷஹா சுபாவோ துரதிக்ரமஹா. என்ன ரெண்டா குழந்தையானா கூட நான் யார் அல்லையும் விழ மாட்டேன், நான்
இது என்னோடையே கூட பிறந்ததாக இருந்துருக்கிற தோஷம், இது கடைசி வரைக்கும் என்னோட இருக்கதான் இருக்கும். சுவாவோ துரதிக்கிரமஹா, சுவாவமானது இப்படிப்பட்ட சுவாவம்லாம் இருந்துருக்கு, அதை மாத்திக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம், அது மாத்திக்க முடியாததாக இருந்துருக்கிறது சுவாவம் என்பதாக ராவணன் சொல். அப்படிப்பட்ட ராவணனையே கூட வென்றவர் ராமர். கூடாரை வெல்லும் ராவணனுக்கு இந்திரனோட சண்டை போடச்சு அப்படி எதிர வந்து நின்றான்னாக்கா, யோ வஜ்ர பாத்தாசனி சன்னி பாத்தானு நச்சுட்சுபேன் நாபிச்சாலராஜா. அந்த வஜ்ராயுதம் வந்து விழுச்சு துளிக்கு கலக்கத்தை அடையில, துளிக்கூட சஞ்சலத்தை அடையில, துளிக்கூட ஆசையை கூட இல்லையாம். அப்படி வில்ல வச்சு நின்றன்னா அவ்வளவு கம்பீரமா இருந்துருக்கான், வஜ்ராயுதத்தால ஒன்னும் பண்ண முடியாதபடியா இருந்து. அதே ராவணன் சராம பாணாபிகதா சசால சாபச்சமோச்ச வீரா. அதே ராமபாணத்தினால அடிபட்டதாக இருந்த அடிபட்டவனான வீரனான ராவணன் தன் கையில இருந்த வில்லையும் நழுவ விட்டுட்டான், அவனும் நடுங்கி போயிட்டான் என்பதாக சொல்லுகின்றார். அப்போ அந்த கூடாரை வெல்லும் சீர், ராமனோட சேரமாட்டேன்னு சொன்னவனாக இருந்திருக்கிற ராவணனையும் வெல்லக்கூடியதாக சீரை உடையவர் என்பருமான் என்பதாக சொல்லுகின்றார். பரசுராமர் வர ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடந்து தசரத சக்கரவர்த்தி நாலு பிள்ளைகளோடையும் நாலு மாட்டு பொண்களோடையும் அயோத்திக்கு போயிட்டே இருக்க, அயோத்திக்கு போகச்சு எதிர பரசுராமர் வர, நீ என்னமோ பெருசு வில்லெல்லாம் உடைச்சிட்ட உழைச்சிட்டேன்னு சொல்லி சொல்றிய, என் கையில இருக்கிற வில்ல நீ பாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். அதிதங்கோரசங்காசம் ஜாமதஜம் மகத்தனு பூரையஸ்து சரையணைவன் ஸ்வபலம் தரிசயஸ்வத்த, இத்த அம்பு ஏத்தி நான் ஏத்தி அம்பு விட்டு இதுலேருந்து உன்னுடைய பராக்கிரமத்தை காண்பி பார்ப்போம் என்று சொல்றானாம். இதுல நீ ஜெயிச்சுட்டேன்னா உன்னோட துவந்த யுத்தம் பிரதாசாமி வீரியஸ்தான் ராகவ என்பதாக சொல்லுகின்றார். அப்போ சொன்னா அவனிடத்துல போய் தசரத சக்கரவர்த்தி காலில் வேறான் பரசுராமரிடத்துல, ஏன்னா அவன் இருபத்தோரு தலைமுறை அவர் அந்த க்ஷத்திரிய வம்சமே இல்லாமல் பூண்டே இல்லாமல் அழித்தவர் அவர். எங்க இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம், இன்னும் அயோத்திக்கே போன பாடில்ல, நம்ம குழந்தைய என்ன பண்ணிட்டு வேறோ குழந்தைகள் என்ற பயத்தினால ஐயோ இவரை ஒன்றும் பண்ணாதேன்னு அவர் போய் காலில் விழுந்தார். அப்போ சொல்ற வீரியஹினம் இவாசக்தம் க்ஷத்ரதர்மேண பார்கவன் அவஜானாசி மே தேஜா பசமேத்திய பராக்கிரமம் சொன்ன. நீர் விசாரப்படாது இப்பா, என்ன பரசுராமரே உங்களுக்கு என்ன வேணும், என்ன என்னமோ வீரியமே இல்லாதவனாக நீர் நினைச்சிட்டு இருக்கிற, நீர் பாரும் என்னுடைய பராக்கிரமம் எவ்வளவுன்றத நீர் பாரும், கொண்டாரம் எங்க இருக்கு அந்த தனசு அப்படின்னு சொல்லி சொல்ற. கொடுத்த உடனே அந்த தனத்தை கொடுக்குற அவருடைய பராக்கிரமத்தை பார்த்து அவர் தனுஷை இவர் கையில கொடுத்துட்டு அவர் பிராமணனா இருக்கிறதுனால நமஸ்கரிச்சுட்டு போன. அவர் கையில கணக்கு வில்லோட நமஸ்கரிச்சுறாருனாக்கா இவர் அப்போ இருந்ததுன்னா அது வேற விஷயம், அப்ப நடந்திருக்கிறதே வேற. ராவணன் எதிர நின்றான், வில்லோட நின்றான், அவனை ஜெயிச்ச, இவரை வில்ல கொடுத்தவ இவரை ஜெயிச்சவராக இருந்த, இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்க்கணும், துரியோதனம் வரான். துரியோதனம் வரச்சே கண்ணனிடத்துல சகாயத்துக்கு தான் வரான். கண்ணன் பத்துன்னு இருக்கு, அவன் கால்மாட்டில் போய் ஒருத்தன் படுத்து போய் இருப்பானா, ராஜாவா இருந்துருக்கான், தலைமாட்டில் தான் இருக்கணும்னு கால்மாட்டில் இருக்கிறதுக்கு இஷ்டப்படாதவன் தலைமாட்டில் இருந்தான். தலைமாட்டில் இல்லாமல் கண்ணனோட சேர்றதுக்கு ஒரு ஆசை இல்லாதவனாக இருந்தான். இதே அர்ஜுனன் அந்த திருவடியின் கீழே இருந்தான். யாரெல்லாம் கூடினவர்களாக இருந்துருக்காளோ அவளுக்கெல்லாம் இந்த அர்ஜுனனுக்கும் பாண்டவர்களுக்கும் எல்லா சமயத்திலையும் கூட இருந்து சொல்லில் குறையில்லை சூதரியா நெஞ்சமே எல்லை பகல் என்னாது எப்போதும் இரவு பகல் என்று இல்லாமல் எப்பொழுதும் கூடவே இருந்து தொல்லை கொண் மாத்தானை எல்லாமோர் ஐவரையே மாறாக காத்தானை காண்டு நீ காண். எல்லாரையுமே
அந்த அஞ்சு பேரை ரட்சணம் பண்றதே தன்னுடைய ஸ்வரூபம்னு சொல்லிட்டு அவளுக்காகவே இருந்துட்டிருக்கான். கூடாதவனாக இருந்துட்டிருக்கிற துரியோதனை ஜெயிச்சுட்டான். கூடினவராக இருந்துட்டிருக்கிற அர்ஜுனன் விஷயத்துல அவனுக்கு தாசனாக ஆயிட்டான் என்பதாக சொல்லுகின்றார். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, யார் யாரெல்லாம் எம்பெருமானோடு கூடாதவர்களாக இருந்துருக்கா, யாரெல்லாம் கூடுபவர்களாக இருந்துருக்கா என்று சொல்றார். சத்துர்விதா பஜன் தேமாம் என்பதாக கீதையில கண்ணன் சொல்றார். ஆர்த்தோ ஜிஜ்யாசு அர்த்தார்த்தி ஞானிக்கு பரத ரிஷபா என்பதாக ஆர்த்தர்கள் ஜிஜ்யாசு அர்த்தார்த்தி ஞானி என்பதாக நான்கு பேர் எம்பெருமானை சேர்பவர்கள். எம்பெருமானை சேராதவர்களும் நாலு பேர் இருந்துருக்காளாம். நமாம் துஷ்கிருதினோ மூடாக பிரபத்யந்தே நராதமாக மாயையா பகத ஜானாக ஆசுரம் பாவமாசிரிதாக என்பதாக. நமாம் துஷ்கிருதினா மூடாக, பெருமாளை அடியோடு அறியாதவர்கள் அப்படின்றவா ஒரு பங்கு. நராதமாக, பெருமையை அறிந்து அவருடைய பரத்வத்தை பார்த்து அகல்பவர்கள், இவர்கள்தான் வாழ்ந்து கெட்டவர்கள் என்பதாக அப்புள்ளார் அருளி செய்கின்றார். அவர்கள் நராதமர்கள், மனுஷர்களிலேயே அதமமானவர்கள் அவர்கள். மூணாவது மாயையா அபகத ஜான, எம்பெருமானை பத்தி தெரியும், ஆனா இந்த மாயினாலே புறச்சமயங்களினாலே பொய்ச்சமயங்கள்னாலே கலக்கம் அடைந்தவர்களாக இருந்துருக்கார். இவ்வாழ்டத்துல ஒரு ஸ்திரமான புத்தி, எம்பெருமான் விஷயத்துல ஸ்திரமான புத்தி இல்லை அவளுக்கு. அப்படிப்பட்டவர் ஆசுரம் பாவம் ஆசிரிக்காக நாலாவது கேட்டகரி. அவளை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டாக்க, பெருமாளை நல்லா தெரிஞ்சண்டா கூட அவனுடைய பெருமையில பொறாமையோட கூட இருக்கிறவர்களாக இருந்திருக்கிறவர். இப்படி நான்கு விதமானவர்கள் எம்பெருமானை அணுகுவது இல்லை. இவர்கள் எல்லோரும் கூடார் என்றே சொல்ல வேண்டும். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, சத்துருக்களாக இருந்து கூடாதவர்களாக இருக்கிறவர்களை தன்னுடைய பராக்கிரமத்தாலே ஜெயிக்கிறார். இன்னொன்னு, ஒன்னும் தெரியாதவளாக இருந்துருக்கிறவா இல்ல எம்பெருமானுடைய பரத்வத்தை கண்டு அகழுபவர்களுக்கும் எம்பெருமானுடைய விஷயத்திலே கலக்கம் அடைந்தவர்களுக்கும் அவரையும் கூடும்படியாக போகிறார். எப்படி தெரியுமா? ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணி அவளுடைய கலக்கத்தெல்லாம் போக்கடிச்சு அஞ்ஞானத்தை போக்கடிச்சு மெய்ஞானம் வரும்படியாக பண்ணுகிறார் எம்பெருமான். அதுதான் சொல்லுகின்றார். அத்யாசீன துரங்க வக்ர விலச ஜிஹ்வாக்ர சிம்ஹாதனாத் ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அன்யாம் நமன்யாமஹே நாராயணவசமுத்தாராய. இந்த சம்சார கடலில் மூழ்கி இருந்திருக்கிறவர்களை ரக்ஷணம் பண்ணுவதற்காக நாராயணா சாட்சாத் எம்பெருமானே ஆச்சாரியாளுடைய நாக்காக இருந்துருக்கிற சிம்ஹாசனம் இருக்க, அந்த சிம்ஹாசனத்துல அயக்ரீவ அவதாரமாக எழுந்துருளி அந்த ஆச்சாரியனாக ஒரு அவதாரத்தை அடைகிறார் என்று சொல்லுகின்றார். அப்படி எம்பெருமான் சாட்சான் நாராயணோ தேவா கிருத்வா மர்த்தியமயம் தனும், அவர் ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறேன், எப்படி மனுஷரூபமான சரீரத்தை எடுத்துக்கிறேன், அந்த மனுஷரூபமான சரீரத்தை எடுத்துருந்தாச்சுன்னா அவர் தான் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் மக்னா நுத்ததரத்தை காரண்யா சாஸ்திர பாணினா, இந்த சம்சாரத்தில் முழுகிறவர்களை தூக்கி விடுறான் சாஸ்திரமாகிற ஒரு கையினாலே காரண்யாத்து. இதுக்கு மூல காரணம் என்ன? நாம ஏதோ பண்றோமா அப்படின்னா, நாம பண்றதெல்லாம் வெறும் பிரீத்தியை உண்டு பண்றது மாத்திரம்தான். அவனுடைய கேவல கிருப்பையினாலேயே நம்ம எல்லாரையும் தூக்கி விடுறார் என்பதாக சொல்லுகின்றார். இது வெல்லும் வாலி போன்றவா சிசுபாலன் போன்றவர்கள்லாம் தன்னுடைய பராக்கிரமத்தால ஜெயிக்கிறார். இப்படி நான்கு விதமாக எம்பெருமானிடத்திலே கூடாதவர்களாக இருந்திருக்கிறவர்களை
அவர்களையும் நான்கு விதமாக ஜெயிக்கக்கூடிய சீர் உடையவன் அந்த கண்ணன் என்பதாக சொல்லுகின்றார். ஊடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, அப்படிப்பட்ட சீரை உடையவன் கோவிந்தன். யாரு? சாட்சா சீனிவாசன் தான் சொல்லணும். நாமெல்லாம் இத்தனை நாள் வரைக்கும் நாம எத்தனை பிறப்பு எடுக்கிறோமோ அத்தனை பிறப்புலையும் பெருமாள் நம்மளோட கூட வந்து அவதாரம் பண்ற. இவனை எப்படியான ரட்சணம் பண்ணணும், ரட்சணம் பண்ணணும்னு சொல்லியிருந்துக்கு. இத்தனை நாளும் விட்டுட்டோம், இப்பவும் அவர் உடலை நம்மள இங்க வந்து திருவேங்கட மலையில எழுந்தருளி இருந்துருக்கார். எது வரைக்கும் நான் இருப்பேன் தெரியுமா அப்படின்னு, லோகத்துல இருக்கிறவா மொத்த பேரும் மோட்சத்துக்கும் வரணுமா? சுதுபசதனா தத்ய சோவா மகா பிரத்யே பிவா விதரதி நிஜம் பாதாம் போஜம் சலசேகரஹம். உனக்கு நல்ல விவேகம் வந்து இப்பவே போகணும்னு நீ ஆசைப்பட்டேனா, அந்த தயாதேவியை அடைந்த மாத்திரத்தினால அத்தியாக இன்னைக்கே கொடுத்தோம். இன்னைக்கு இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம்னு ஆசைப்பட்டேனா, சோவா இந்த கடைசி நாளைக்கான நாளைன்னா அப்புறம் வரக்கூடிய ஒரு தேகாவசானாதிகள் உண்டான ஒரு சமயம். சரி, இதெல்லாம் வேண்டாம், எப்போ போகணும் அப்படின்னா, எவ்வளவு நாள் வேணும் இருந்துருக்கேன், மகாப்பிரளயம் வரைக்கும் நான் இருந்துருக்கேன், உங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு போகணும், மொத்த பேரையும் சீவை குண்டத்துக்கு அழைச்சும் போகணுன்றதுக்காக தான் தயாதேவி இந்த சீனிவாசனை இந்த இடத்துல அவதாரம் பண்ணும்படியாக பண்ணியிருக்காருங்க. ஊட மாட்டேன் என்று சொல்றவர்களை சேர்ப்பதற்காக வெல்லும் சீரை உடையவன் அவன், ஊடாரை வெல்லும் சீர் எல்லாம் இருந்துருக்கு. இன்னைக்கு கூட சொல்லுவா, நிறைய பேர் என்ன பண்ணுவா, ஏன்னோ நாம ரொம்ப அதி நீச்சனா இருந்துருக்கோம் சுவாமி, இப்பெல்லாம் இதெல்லாம் வானம் தோன்றது, சமாசேனம் பண்ணிக்கணும், பரதமர்ப்பணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஆஃபீஸ்லாம் ரொம்ப நிர்பந்தமாக இருக்கு, அடிக்கடி டூர் போக வேண்டி இருந்துருக்கு, நான் எங்கெங்கயோ சில சமயங்கள்லாம் வெளியெல்லாம் சாப்பிட வேண்டியதாக இருந்துருக்கு, அத்தை விட முடியல, ஆகையால் நான் சந்தியாவந்தனம் கூட பண்ணாத போயிடுறேன். இப்படி போனாக்கா ஆச்சாரியாளத்தில் போய் நாம் அந்த வார்த்தை ஆச்சாரியால் கேட்குறா, நீ சந்தியாவந்தனம் பண்ணுறியா நித்தியம் என்று கேட்குறா. கேட்கச்சு நான் பொய் சொல்ல முடியல, நான் பண்ணுறேன்னு சொல்ல முடியல. சரி, இத்தனை நாள் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, இனிமேலாவது விடாத பண்ணணும்னு சொல்கிற, அப்போ வெறுமையான தலையை ஆட்டிட்டு நான் பண்ணாத போயிட்டேன்னா ரொம்ப தப்பு சுவாமி. அதில் இதெல்லாம் முடியட்டும், எப்போ ரிட்டையர்மெண்ட் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு எப்போ ஆற்றுலேயே இருக்கணும் அப்போ பண்ணிக்கிறேன். இப்படி சொன்னால்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னா, தங்களுடைய நீச்ச பாவத்தை நினச்சிண்டு அந்த எம்பெருமானுடைய பரத்வத்தை நினச்சிண்டு தூர அகல பார்க்கிறார்கள். இப்படி அகல பார்க்கிறவாள் எல்லாருமே நராதமர்கள், வாழ்ந்து கெடுபவர்கள். இவாளுக்கு வாழ்ச்சியே இல்லை. ஆகையாலதான் நீங்க இதுக்குன்னு நாளெல்லாம் பார்க்காதங்கோ, உடனே போய் எம்பெருமானை அடைய வேண்டும் என்பதாக பெரியோர்கள்லாம் நமக்கு சொல்ற. இந்த வாழ்ந்து கெடுபவர்களையும் பெருமாள் அனுகிரகம் பண்றான். வளவேழுலகின் முதலாய வானோரிரையை அருவினையேன் தளவேழு வெண்ணை தொடு உண்ட கல்வாவென்பன் பெண்ணையும் தளவேழ் முறுவல் பெண்ணக்காய் வல்லான அயர் தலைவனாய் இளவேர் எழுந்தழுவிய எந்தாய் என்பன் நினைந்து நினைந்தே. உன்னுடைய வளவேழு உலகின் வானோர் இறையை என்பதாக சொல்லுகிறார். வானோர் இறை விபூதிக்கும் நாதனாக இருந்திருக்கிற உன்னை, மகாபாபம் பண்ணவனாக இருந்திருக்கிற நான் போய் வெண்ணெய் களவுண்டான் என்பதாகலாம் சொல்லுகிறேன். உன்னுடைய ஸ்வரூபத்தை நான் தெரிஞ்சுக்காமல் என்னுடைய வாக்கு என்னென்னமோ சொல்றதுன்னு இப்ப இந்த மாதிரி சொல்லி விலகி போகிறவர்களை கூட அவரை சேர்த்து வைப்பவராக இருந்திருக்கிற கல்யாண குணத்தை உடையவர் கூடாரை வெல்லும் சீர். ஒண்ணும் எதிரிகளாக இருந்திருக்காள்னாக்க அவளை வந்து அம்புனால அழிச்சது, அந்த அம்புனால ஏற்படுற விரணம் இருக்க அந்த புண்ணு அது மருந்து போட்டா அது தவளையாகி போடும், சரியா போயிடும். ஆனா எம்பெருமானுடைய அழக காண்பிச்சு, எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை காண்பிச்சு அவனிடத்திலேயே நம்மளை ஈடுபடும்படியாக பண்ணவர்கள், அவனுடைய அழகிலையும் கல்யாண குணங்களிலையும் தோற்றவர்களால அவளுக்கு ஏற்பட்ட தாக்கம் இருக்கு. அந்த தாக்கத்தை
ஒரு காலும் மாற்ற முடியாது என்பதாக சொல்லுகின்றார். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்பதாக நம்மாழ்வார் நாயிக்கா பாவத்தை ஆசிரியிருக்க, நாயிக்கா பாவத்தை ஆசிரியிச்சு ஒரே பணத்திரே உன்னோட சேரணும், உன்னோட கண்ணா சேரணும் சேரணும்னு சொல்ற, எத்தையும் லட்சியம் பண்ணல, வாய்மூண்டு இருக்க கோபம் வந்துருக்கோ அவளுக்கு. இனிமேல் கண்ணம் வந்த ஒரு வரைக்கும் தான் நான் பொறுத்து பார்ப்பேன் அவன் வரத்துக்காக. இனிமேல் வரலன்னாக்க, இனிமேல் வந்தான்னாக்க என்னுடைய கதவெல்லாம் நான் பூட்டி வச்சிருவேன், ஆகையால அவன் இங்க வரவே முடியாது, வாண்டவே வாண்டாம் அவன்னு தீர்மானம் பண்ற. அப்ப வரையறக்கண்ணா இவ கதவெல்லாம் சாத்தி வச்சிருவேன்னு சொல்ற, சாத்தி வச்சிருவேன்னு சொல்றவளுக்கு ஆனா வந்து சாத்தி வைக்கல, சொல்றதுதான் செய்யறாளே தவிர, சொல்றதுதான் பண்றாளே தவிர செய்யல. அதனால என்ன ஆயிடுச்சு, கண்ணன் வரே அங்க இவள் விளையாடின பந்து இருக்கான், அந்த பந்த கையில எடுத்துக்கிறான். அந்த பிராட்டிக்கு ராமநாமாங்கிதமாக இருந்திருக்கிற மோதிரத்தை கொடுத்த உடனே எப்படி பிராட்டி நினைச்சு பாத்துக்கிறாளோ அந்த மாதிரி பந்த கையில எடுத்துட்டு இவளுடைய நாயிகா பாவத்தை ஆசிரியிருக்கிற இந்த தோழியினுடைய ஸ்பர்சம் பட்ட பந்து, இந்த பந்து நாம ரெண்டு பேருமா சேர்ந்து விளையாடின பந்து, அந்த பந்த கட்டிக்கிறான் அவர். அந்த கட்டி கச்சே இவர்தான் வந்துட்டேரேன்னு சொல்லி இவரை கூட சேர்த்துக்கலையாம். அப்ப அவர் சொல்ற வார்த்தை நாயிகா பாவத்தை ஆசிரியிச்சு சொல்ற வார்த்தை, மின்னடை மடவாறுகள் நின்னருள் சூடுவார் முன்பு நான் அது அஞ்சுவன் மண்ணுடை இலங்கை அரண்காய்ந்த மாயவனே, உன்னுடைய சுண்டான் நான் அறிவன் இனி அது கொண்டு செய்வதென் என்னுடைய பந்தும் கடலும் தந்துபோ நம்பி. இது ஊடல்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஒரு பாடல். இந்த ஊடல்ல விசேஷத்தினால வரக்கூடிய ஒரு கஷ்டத்தினால சொல்ற வார்த்தை இது. உண்மையில கண்ணனை பிரியணும்னு ஆசை இல்லை, கண்ணனுடைய பிரிவினாலே ஏற்பட்ட மனத்தாங்கல்னால கண்ணனை சொல்லக்கூடிய வார்த்தை இது. நீ இப்ப கையில பந்து வச்சுட்டு இருக்கிய, இந்த பந்து யாருடைய பந்துன்னு நினைச்சிட்டு இருக்க, என்னிடத்துல வராத இத்தனை நாளா நீ யாரோ சில பேரிடத்துல போக்கியதா புத்தியோட கூட அவளோட இருந்திய, அவளுடைய பந்துன்னு நினைச்சுக்காத, இது என்னுடைய பந்து, இந்த பந்து நீ வச்சிருந்தேன்னு தெரிஞ்சின்ற மாத்திரத்தினாலேயே அவள்லாம் உன்னை விட்டுடுவா. மின்னடை மடவாறுகள் நின்னருள் சூடுவார் முன்பு நான் அது அஞ்சுவன், ஆகையால நான் எனக்கு பயமா இருக்கு அவளும் விட்டுடுவா, நீ அவள்கிட்ட இதுக்காக பண்ண வேண்டாம், இந்த பந்தை கொடுத்துடு அப்படின்ற. நீ இலங்கை அரங்காய்ந்த மாயவனே என்பதாக சொல்லுகின்றார். அந்த பெண் பிறந்தவர்களுக்கு உத்தமமாக இருக்கிற மாதிரி ஒரு பாவனை பண்ணுவிய தவிர உண்மையில நீ உத்தமன் இல்ல, நீ கிருத்திரிமமானவன் தான். பெருமாளை பார்த்து மாயவன் சொல்றாள, எப்படி பெருமாளை போய் மாயவன் சொல்ல முடியும், அதுவும் ஒரு ராமனை பார்த்து மாயவன் சொல்றாள் என்று நினைக்கலாம். அதுக்கும் ஒரு விஷயம் இருந்துருக்கு. பெருமாள் யுத்தம்லாம் முடியறது, அதாவது ராவண யுத்தம்லாம் முடியறது, முடிஞ்ச பிற்பாடு சீதா பிராட்டின் போய் சொல்ல சொல்ற ஹனுமார் இடத்துல, சீதா பிராட்டி போய் சொல்ற இடத்துல ஹனுமார் சொல்ற ராவண வதம்லாம் முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளவு ரொம்ப சந்தோஷப்பட்டா ஒன்றும் பதிலே சொல்ல முடியாது, அப்படி ஒரு நிலையில இருந்தா. விபீஷணர்ன்ற சொல்லி வைக்கிறேன், ஏன்னா விபீஷணருக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு சீத்தைய அங்கேருந்து நன்னா ஸ்நானம் பண்ணி ஆபரணங்கள் பொது வஸ்திரங்கள்லாம் உடுத்திண்டு சீத்தைய வர சொல்லிங்க அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்போ விபீஷணர் போய் சொல்றாரு உன்னை வர சொல்றேன்னு, உடனே சீதா பிராட்டி நான் இப்படியே வரணேன்னு சொல்றா, அது வேண்டாம் உன்னை வர சொல்றது எப்படின்னாக்க, இந்த மாதிரி சீதா மாட்டிட்டு தான் உன்னை வர சொல்றேர் அப்படின்னா, சரி ராமர் என்ன சொல்றாரோ அதை பண்றேன்னுட்டு வர பல்லக்கில் வர. அந்த பல்லக்கில் வந்த பிற்பாடு அங்கேருந்து இது வரைக்கும் யாரும் எந்த குரங்கும் சீதா பிராட்டியை பார்த்ததே கிடையாது, எல்லாம் முண்டி இட்டுண்டு சீதையை பார்க்கணும்னு சொல்றது. அப்போ அங்கேருந்து சொல்றார், தூர லட்சுமணர் ராமர் நின்றுட்டு இருக்கா, யார் பல்லக்கு தூக்கிட்டு வராளோ பல்லக்கு அங்கேயே வைடா அப்படின்ற, பல்லக்கு வச்சுட்டா சீதை நடந்து வரட்டும் இப்போ ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு சீதை நடந்து வர. அப்போ நடந்து வரக்கே சொல்றார், விதித்தாஸ்து பத்ரந்தே பத்ரம் யோயம் ரணபரிசிரமஹா
சீர்ணகா சுகிருதாம் வீர்யாத்து நத்வதர்த்தே மயா கிருதா அப்படின்னு அவ பக்கத்துல வந்து நிக்கச்சே சொல்லியிருக்கேன். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ராவண வதம் பண்ணினே, இந்த ராவண வதம் பண்ணினது எப்படி ஜெயிச்சேன் தெரியுமா? இத்தனை பேருடைய சகாயத்தினால, என்னிடத்துல இவ்வளவு விசுவாசத்தோட இருந்துட்டு இருக்கிறேன், இத்தனை குரங்குகளுடைய சகாயத்தினால நான் ஜெயிச்சேன். ந ஸ்வதர்த்தே மயா கிருதா, உனக்காக நான் இதை பண்ணல அப்படின்னு இருக்க. இது என்னது, இது எல்லாரும் சீதைக்காக தான் பண்றாருன்னு சொல்லச்சே, உனக்காக நான் பண்ணல என்ன? ஆமா, என்னுடைய எனக்கு பேர் கெட்டு போயிடும். தசரதருடைய வம்சத்துல பிறந்தவர், தசரதருடைய புத்திர, இந்த பொண்டாட்டியும் இழந்து அவளையும் காப்பாத்திக்கிறதுக்கு சாமர்த்தியம் இல்லாத ஒருத்தங்க இருக்கான் அப்படின்ற ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளவு சிரமப்பட்டேன். சம்பாவிதஸ்து தாக்கேத்தி மரணா தசிரிச்சதே என்பதாக சொல்லுகின்ற, எத் கர்த்தவியம் மனுஷேன தர்ஷனம் பிரதிமார்ஜிதா சத்கிருதம் ராவணம் ஹத்வா மயேதம் மானகாங்கினா, அந்த மானத்தை விரும்புவதற்காக தான் இந்த காரியத்தை பண்ணேன், இனிமேல் நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னா, சத்கச்ச சுவானுஜானேத்ய யதேஷ்டம் ஜனகாத்மஜே ஏதா தசதிசோ பத்ரே காரியமத்து நமேத்வயா. இதோ பத்து திக்கும் உனக்காக தான் இருந்துட்டு இருக்கு, எங்க ஏன்னா நீ போய்க்கோ, உன்னோட எனக்கு இனிமே காரியம் இல்லை என்று ராமர் சொன்ன வார்த்தை இது. இது எப்படி இருக்கும் சீதைக்கு? அது பார்த்தா, சரி நீ உன்னோட காரியம் இல்லைன்னாக்கா நான் எங்கேயும் போலன்னு அக்னி பிரவேசம் பண்ற அப்புறம் கொண்டு வந்து கொடுக்குறேன்றதெல்லாம் வேற விஷயம். அப்போ இந்த மாதிரி சொன்னவர் புஷ்பக விமானத்துல ஏறி போகச்சே வழியெல்லாம் காண்பிச்சுட்டு வரையறான். அந்த வழியில காண்பிக்கச்சே முதல்ல ஏறின உடனே முதல் வார்த்தை சொல்றது அந்த சேதுவை காண்பிக்கிறேறான். பாரு, நீயும் ராவணன் தூக்கி போச்சே, நீயும் பார்த்த இந்த சமுத்திரத்தை எப்படி தாண்டினேன்றது, இப்ப பாரு இந்த குரங்குலேருந்து மொத்தம் எப்படி வந்திருக்குன்றது தெரியுமா? இதோ இந்த சேதுவால வந்திருக்கு. இந்த சேது எதுக்காக கட்டின தெரியுமா அப்படின்னு, தவஹேதோர் விசாலாட்சி நளசேதுகு சுதுஷ்கிருதா, யாராலையும் கட்ட முடியாததாக இருந்திருக்கிற நளசேது தவஹேதோகோ உனக்காக கட்டப்பட்டதுன்னு இப்படி மாறி மாறி சொன்னாக்க அவன் மாயவனா இல்லையான்றத பார்த்துக்கோங்கோ என்ற அர்த்தம். மண்ணுடை இலங்கை அரங்கார்ந்த காய்ந்த மாயவனே, உன்னுடைய சுண்டாயம் நானறிவன், இனி அது கொண்டு செய்வதென் உன்னுடைய சுண்டாயம் நான் அறிவன். உனக்கு சுவார்த்தபரத்தை சுண்டாயம்னா தனக்கே தன்னையே நினைச்சிருந்த தங்காரியத்தே பண்றது இருக்கு, அது சுண்டாயம்ன்றது. இது இந்த ஏமாத்திர வேலையெல்லாம் எனக்கு நன்னா தெரியும், என்னுடைய பந்தையும் கழலையும் தந்து போ நம்பின்னு சொல்வார். அப்படி இந்த ஊடல்ல இருக்கிறவர்களையும் கூட பெருமாள் வெல்லக்கூடிய சீரை உடையவராக இருந்திருக்கிறார். ஆகையால அவர் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. ராமனை பொறுத்த வரைக்கும் சத்தியேன லோகான் ஜெயதி தீனான் தானேன குருன் சுஸ்ரூஷையா தீரகா தனுஷான் யுதி சாஸ்திரவான். யாரு எப்படி ஜெயிக்கணும்ன்றது தெரியும். அவன் சத்திய பிரதிஜையோட நடந்துக்கிறதுனால சத்தியேன லோகத்தார் மக்கத்த பேரையும் ஜெயிக்கிறான். தீனான் தானேன, யாரெல்லாம் சிரமப்படுறவாளாக இருந்துருக்காளோ அவளுக்கெல்லாம் தானம் பண்ணி அவளை ஜெயிக்கிற. குருன் சுஸ்ரூஷையா, ஆச்சாரியாளுக்கு ஜெயம் எப்படி, ஆச்சாரியாளை ஜெயிக்கிறதுன்னா என்ன அர்த்தம், ஆச்சாரியாளுடைய பிரீத்தி பாத்திரமாக ஆறுதுன்னா சுஸ்ரூஷையினாலதான் பிரீத்தி பாத்திரமாக ஆக முடியும். தீரகான் தனுஷா யுதி சாஸ்திரவான், சத்ருக்களை தன்னுடைய வில்லுனாலே ஜெயிக்கிறவராக இருந்திருக்கார். இப்படி எல்லா விதத்தாலையும் ஜெயிப்பவராக இருந்திருப்பவர் ராமர் என்பதாக சொல்லுகின்றார். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உதாசீனரா இருக்கவாள கூட பொய்யே கைமை செய்து புறமே புறமே ஆடி மெய்யே பெற்றொழிந்தேன். உபன்யாசம் பண்றேன், நான் பண்ணச்சே அந்த எம்பெருமானுடைய குணங்கள்லாம் நான் சொல்றோம். இப்படி உபன்யாசம் பண்றவெல்லாம் எம்பெருமானுடைய குணங்களை சொல்லச்சே முழுசான ஈடுபாடோட பண்றாளா? அவளுக்கும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் எப்படி எப்படி பெருமாளிடத்துல ஒரு பக்தி இருக்கணும், ஆச்சாரியாளிடத்துல எப்படி பக்தி இருக்கணும், அடியார்களிடத்துல எப்படி இருக்கணும்ன்றத
மணிக்கணக்கெல்லாம் உபன்யாசம் பண்ற இவெல்லாம் அதை ஆச்சரிக்கிறாளா என்று கேட்டா, நீ பொய்யே கைமை பெற்று செய்து புறமே புறமே ஆடி நீ பண்ற காரியம் மனப்பூர்வகமா இல்லாட்டா கூட, அப்போ எனக்கு என்ன வருவன்னா மெய்யே பொற்றிழிந்தேன். அந்த திருநாமத்தை சொன்னத்தாலேயும் அந்த எம்பெருமானுடைய குணத்தை ஸ்தோத்திரம் பண்ணத்தாலேயும் வரக்கூடியது நீ உன்னுடையது பையா இருந்தா கூட, சொல்றது மனப்பூர்வமா இல்லாட்டா கூட, பெருமாள் நமக்கு பண்ற அனுகிரகம் இருக்க அது மெய்யாக இருந்துருக்கு. கையாறு சக்கரத்தாழி, கையாறு சக்கரத்தை அந்த கையில சக்கரத்தை உடையவனாக இருந்திருக்கிறவன் எம்பெருமான் என்று புறமே புறமே அதாவது வெளிக்காக சொன்னா கூட மெய்யை பெற்றொழிந்தேன் என்பதாக சொல்லுகிறார். நம்மளை ஜெயிக்கிறவராக இருந்திருக்கார் உதாசீனாளாக கூட. ஊரை வெல்லும் சீர் கோவிந்தா, பூமியில அவதாரம் பண்ணினவன் அர்த்தம் கோவிந்தன்றதுக்கு. அவனுடைய அவதாரமே கூடாதவர்களை சேர்ப்பவர்க்கு தான். இவ மொத்த பேரையும் நித்திய முக்தாளுடைய கோஷ்டியில சேர்க்கணுன்றதுக்காக தான், சம்சாரத்துல இருக்கிறவ மொத்த பேரை சேர்க்கறதுக்கு தான் அவர் அவதாரம். கூடினவர்களிடத்துல அவர் தோற்று போயிடுவார். விபீஷணரிடத்துல தோத்து போனேர், சுக்ரீவனிடத்துல தோத்து போனேர், இப்படி எல்லாரிடத்திலையும் கூடினவர்களிடத்துல தோத்து போறதும் கூடாதவர்களிடத்துல அவளை ஜெயிக்கிறதும் தான் எம்பெருமானுடைய குணம். இந்த சீரை தான் எல்லா இடத்துலயும் சொல்ற. ஊடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடி உந்தன்னை பாடி ஏற்றுகின்றோம் நாத்தழும்ப ஈசன் திருநாமம் என்பதாக. உன்னுடைய திருநாமத்தை நாங்கள் பாடுவதற்காக நாங்கள் வந்திருக்கோம். இது எப்பேற்பட்டுறது தெரியுமா என்று சொன்ன, நாங்கள்லாம் இத்தனை நாள் வரைக்கும் எந்த ஒரு தேசத்துல எம்பெருமானுடைய திருநாமத்தையே சொல்லக்கூடாதுன்ற தூரத்துல இடத்துல நாங்கள்லாம் இல்லை. கிரண்யனுடைய வீட்டுல ஹிரண்யாயன மகான் தான் சொல்லணுமே தவிர நாராயணாயன மகான்னே சொல்லக்கூடாதுன்னு இருந்தது. அது அந்த மாதிரி தேசத்துல இல்லாமல் இந்த திருவாயர் பாடியில ஆயர்கள் எல்லோரும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு அனுபந்தி பண்ணி எங்களுடைய வாயார வாழ்த்துகின்ற நாள் எங்களுக்கு எல்லோரும் சந்தோஷத்தை ஏற்படுவது உன்னுடைய திருநாமத்தை சொல்லுவதான். அதை சொல்லுகின்ற உறவையாய்த்தியரோடு கோத்ததும் குன்றம் ஒன்று ஏந்தியதும் உறவு நீர் பொய்கை நாகம் காய்ந்ததும் உட்பட மற்றும் பல அறவில் பள்ளி பிராந்தன் மாயவினைகளையே அலற்றி. உன்னுடைய திருநாமத்தையும் உன்னுடைய செயல்களையும் அலற்றி அத்தையே எப்ப பார்த்தாலும் சொல்லி சொல்லி அப்ப என்ன ஆகுதுன்னா இரவும் நன் பகலும் தவிர்கிலும் இத்தையே நாங்க சொல்லிட்டு இருக்கோம். என்ன குறைவு எனக்கு, எங்களுக்கு என்ன குறைவு இருந்துருக்கு, ஆகையால ஒரு குறையும் இல்லை அப்படின்ன. அப்போ யாரெல்லாம் பாக்யவந்தாள்ன்றத சொல்றார், தே சபாக்யாக மனுஷேஷு கிருதார்த்தான் ரிபனி ஸ்மரந்தி ஸ்மாரயந்தோ ஏ ஹரேர் நாம கலவுயுகே. யாரெல்லாம் எம்பெருமானுடைய திருநாமத்தை நினைத்தும் நினைக்கும்படியாக பண்ணுகிறார்களோ அவர்கள்தான் கலியுகத்துல பாக்யவான்கள் என்பதாக சொல்கின்றார். இந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை உந்தன்னை பாடி இச்சாமீன விஹார கச்சப மகாபோத்ரின் எதிர்த்தாகரே ரக்ஷா வாமன ரோஷ ராம கருணா காக்குஸ்த ஹேலாகல்ன்னு உடறுகிறவர்களுக்கெல்லாம் கூட பொருளாக புனந்தி புவனம் அவள்லாம் இந்த பூமியையே பரிசுத்தமாக்குகிறார்கள் என்பதாக சொல்லுகின்றார். அப்போ அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்றதுக்கு அவ்வளவு பாக்கியம் இருக்கணும். அதை கேட்பதற்கு ஸ்மரந்தி ஸ்மாரயந்தி கேட்பிக்கிறதுன்றது இருக்க அது பெரிய விஷயம். எல்லாரும் வாங்கோ வாங்கோ இந்த உபன்யாசம் நடத்துறோம் நாங்கோ இதை கேளுங்கோன்னு சொல்லி எல்லாரையும் கேள்விக்க பண்றது இருக்க இது உந்தன்னை பாடி உன்னுடைய திருநாமத்தை பாடி பறை கொண்டு லோகத்தாருடைய திருஷ்டத்தின் திருஷ்டியில இந்த இதுவாக அதாவது
நோன்புக்கு வேண்டிய சாதனங்கள் எல்லாம் வாங்கிண்டு யாம்பெரு சம்மானம் எங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய சம்மானம் எது தெரியுமா என்று சொன்னார். சம்மானம்னா கௌரவம்னு அர்த்தம். எங்களுக்கு வரக்கூடியதாக இருந்திருக்கிற கௌரவம் என்னன்னா அதை நான் சொல்றேன், நீ கேளு அப்படின்னா. யாம் பெரு சம்மானம், யாம்னா நாங்கள்லாம் யாரு அப்படின்னா, தேவகி புத்திர ரத்னமாக இருந்திருக்கிற உன்னை நான் தெரிந்து கொண்டு நீயே எங்களுக்கு தாரக போஷக போக்கியமாக இருந்திருக்க, உண்ணும் சோறும் பருகு நீரும் தின்னும் வெத்தலையும் அண்ணன் நாமம் என்று இருக்கிற நாங்கள் என்பதாக சொல்லுகின்றார். எங்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய சம்மானம் என்ன? ஊரார் காரியத்துக்காக இருந்ததுன்னா மழை கொடுத்துட்டா சரியா போயிடும். ஆனா எங்களுடைய அபிமதமும் நாங்கள் பெற வேணும் என்பதற்காக உன்னிடத்துல வந்திருக்கோம். யாம் பெரும் சம்மானம், நீ பிராட்டிக்கு பண்ண மாதிரி சம்மானத்தை எனக்கு நீ பண்ணணும் என்பதாக சொல்லுகின்ற. பதி சம்மானிதா சீதா பர்த்தாரமசிதே க்ஷணா ஆத்வாரம் அனுபவ ராஜ மங்களான்யபிதத்யுஷி. ராமர் வெளியில கிளம்புறே, தசரத சக்கரவர்த்தி கூப்பிடுறேன்னு சுமந்திரர் வந்து அழைச்சிட்டு போற. அப்போ சீதா பிராட்டி வாசல் வரைக்கும் கொண்டு விடுறாளாம். அந்த வாசல் வரைக்கும் கொண்டு விடுறத பார்த்த உடனே பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கான். அந்த சந்தோஷத்தினால தான் போட்டுன்னு கழுத்தில் போட்டுருக்கிற மாலையை சீத்தை கழுத்தில் போட்டு அவளுக்கு ஒரு வந்து கொண்டு ஒரு சம்மானம் பண்ணுறான். இது ஒரு விதமான சம்மானம் நிர்வாகம். இன்னொரு சம்மானம் என்ன அப்படின்னு கேட்டேன், வாசல் வரைக்கும் வரலாம், அவளுடைய தொடையை தொட்டு காலை தொட்டு ரொம்ப தோஷம் இது வரைக்கும் வந்து கொண்டு விட்டது போகிறோம், நீ நெல்லுமான்னு சொல்லி சொல்கிறாளாம். அவளை தொட்டு சொன்னது இருக்கு பாருங்கோ, அது சீதைக்கு ஒரு பெரிய சம்மானமாக இருந்திருக்கு என்பதாக சொல்லும். பதி சம்மானிதா சீதா பர்த்தாரம் அசிதேக்ஷனா என்பதாக அதே மாதிரியான சம்மானம் எனக்கு பண்ணணும். நீ யாம்பெரு சம்மானம் என்ன தெரியுமா அப்படின்னா, நாடு புகழும் பரிசு என்பதாக சொல்லுகின்ற. இது இந்த தானம் வாங்குறதுன்றது இருக்க அதுல எத்தனையோ இருக்கு. இந்த தானம் கொடுக்குறான், எங்கேந்திரா இதை வாங்கி வந்த அப்படின்னா அதை சொல்லிக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு திருடனிடத்துலேருந்து போய் வாங்கி வந்தது, அவன்கிட்டருந்து பிடிங்கிட்டு வந்தது, ஒரு தப்பு காரியம் பண்ணி சம்பாதிச்சவன் ஒருத்தன் இருக்கான், அவனிடத்துலேருந்து வாங்கி வந்தது அப்படின்னு சொன்னால் சொல்லிக்கிறதுக்கே வெக்கமாக இருக்கும். ஆ எங்கேயோ போனேன், யாரோ கொடுத்தா வாங்கி வந்தேன் அப்படின்னு அவன் சொல்லுவானே தவிர யாருடேருந்து வாங்கி வந்தேன்னு சொல்கிறதுக்கே இல்லை. ஆனால் அவள்கிட்டேருந்து ஒருத்தரு பெரிய ஒரு நியாயமான மார்க்கத்தில் தர்ம மார்க்கத்தில் போய் அவள்கிட்டேருந்து வாங்கிச்சே உலகம் மொத்தம் புகழும். அவள்லேருந்து வாங்கினான்னா அவருடேருந்து வாங்கி வந்தேன், அவர் அனுகிரகம் பண்ணேர் அனுகிரகம் பண்ணேர்ன்னு சொல்லிக்கிற மாதிரி இருந்துருக்கும். அந்த மாதிரி நாடு புகழும் படியாக இருந்துருக்கிற சம்மானத்தை எங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். நாடு புகழும் பரிசு, பரிசினால் நன்றாக என்பதாக சொல்லுகின்றார். அந்த நாடு புகழும் பெருசு பரிசு என்ன செஞ்சிட்டேன், ராமருக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுச்சு. பட்டாபிஷேகம் ஆன உடனே அங்கே எல்லாரும் இருந்துருக்கா, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துட்டுருக்கா. அந்த வானர ஸ்திரீக்கெல்லாமும் இருந்துட்டுருக்கு, அங்கதன் இருந்துட்டுருக்கார், சுக்ரீவன் இருந்துட்டுருக்கார், எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துட்டுருக்கா. அதுலேயும் சுவாரஸ்யம் பார்க்கணும், அந்த வானர ஸ்திரீக்கெல்லாம் அயோத்திக்கு வந்திருக்கு தான். அயோத்திக்கு வந்தாக்க அந்த அமர பட்டுசேகத்துக்கு அந்த கேலரியில் அதுகளும் உட்காந்துக்கு போகிறது மொத்தம். அதுகளுக்கெல்லாம் தலைவாரிக்க கூட தெரியாதான். ஆனால் தம்பிள்ள பட்டாபிஷேகத்தில் இப்படி தலையை கூட சரியாக வாரிக்காத குரங்கா உட்காந்துன்னாக்க எல்லாம் மானுஷத்தினுடைய சரீரத்தை தான் ஆசிரியிச்சிருக்கிறது, குரங்கா இல்லை. இருந்தால் கூட அந்த கௌசல்யா பிராட்டி என்ன பண்ணுறாளாம், அந்த வானர ஸ்திரீகள் எல்லாரையும் கூட்டு வச்சு தலையை வாரி விடுறாளாம். பிரதிகர்மஜ சீதாஜாக சர்வா தசரதஸ்தயாக தத்தோ வானர பத்னியினாம் சர்வாசாமேவ சோபனம் சக்கார யத்னாத்து கௌசல்யா பிரஷ்டா புத்திரவத்சலா. ரொம்ப கஷ்டப்பட்டு அதுகளுக்கெல்லாம் தலையை வாரி விடுறாளாம். எதுக்காகன்னா தம் பிள்ளையினுடைய பட்டாபிஷேகத்துக்கு அவளும் வந்தாள்னா அவளும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணுமேன்றதுக்காக சொல்கிறாராம். அது அப்படி வந்திருக்கிறவா எல்லாரையும் சம்மானம் பண்ணுறார். அங்கதனுக்கு தோல் வலையை கொடுத்தாராம், சுக்ரீவருக்கு வசந்த வஸ்திரத்தை கொடுத்தாராம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துட்டு இருக்க பாராளாம்.
அவமுச்சமான கண்டாது ஹாரம் ஜனகநந்தினி அவைச்சுத்தீன் சர்வான் பார்த்தாரஞ்ச முகுர்முகு சீதா பிராட்டி தன் கழுத்திலேந்து அந்த முத்து மாலைய கழட்டி ராவனையும் அந்த குரங்கு கும்பலையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காளாம். அப்ப பாக்கச்சே பெருமாள் சொல்றேஹாரம் எசிதாசி பாமினி பௌருஷம் விக்ரமஹி எஸ்மின் ஏதானி நித்தியசகா யாரிடத்துல பராக்கிரமும் நல்ல சிறந்த ஜானமும் எல்லாம் தன்மையும் நடத்தையும் நினைக்கிறையோ அவனுக்கு இது நீ கொடு. யாரிடத்துக்கு சந்தோஷமாக இருந்திருக்கோ யாருக்கு கொடுத்தா இது சிறப்பாக இருக்கும்னு நீ நினைக்கிறையோ அவனுக்கு கொடுன்னு சொன்ன உடனே ஹனுமாருக்கு அவ கொடுக்கிறா. ரெண்டு பேருமா சேர்ந்து ஹனுமாருக்கு கொடுக்கிறா. இதுதான் நாடு புகழும் பரிசு என்பதாக சொல்கின்றார். நாடு புகழும் பரிசினால் நன்றாக நன்றாக அப்படின்னு சொல்றக்க, இது சாதாரணமாக வாங்குற பரிசு, இது வேற விஷயம். இப்ப நீங்க ரெண்டு பேருமா சொல்லக்கூடிய பரிசு இருக்க அதுதான் நன்றாக இருக்கக்கூடியது. உங்களுக்கு அப்படின்னா சூலகமே தோல் வலையே தோடே பாடகமே என்றனைய பல்கலனும் அநேக விதமான ஆபரணங்கள்லாம் பூணணும். பரிசல் எப்படின்னா நீயும் நப்பின பிராட்டியுமா சேர்ந்து கொடுக்கணும். நீங்கள் உடுத்து களைந்ததை கொடுக்கணும். நீங்க அணிந்ததை எனக்கு எங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும். இப்படிப்பட்டத நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து எங்களுக்கு பூட்டி வைக்கணும். அதுதான் நன்றாக என்பதற்காக அர்த்தம். நாடு புகழும் பரிசினால் நன்றாக என்னென்னமா வேணும் உனக்கு, என்னென்ன ஆபரணம் வேணும் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். பரிசினால் நன்றாக சூடகமே முதல்ல சொல்றது தொழும் கைக்கு இடக்கூடிய ஆபரணமாக இருந்திருக்கிற கை, அதுக்கு சுகம்னு சொல்லக்கூடிய அந்த ஆபரணத்தை நீ வளையல் மாதிரி இருக்கிறத போடணும். உன்னை தொடருது உடனே அழிமிகு தாமரை கையை அந்தோ அடிச்சியோம் தலைமிசை நீ அணியாயி மைத்து நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழியான். உன்னுடைய கைத்தலம் நீனுடைய கையை பிடி போற அந்த பிடிக்கிறதுக்கு ஆபரணம் வெறும் மொட்டையா இருந்தா நன்னா இருந்தா அந்த கையில ஆபரணம் போட்டு போடணும் வளையல போடணும் என்பதாக சொல்லுகின்ற. கையை பிடிச்ச உடனே நீ என்ன பண்ணுவ அப்படின்னா அந்த தோலை அணைக்க போற. அந்த தோலுக்கு ஒரு ஆபரணம் போகணும். சூடகமே தோல்வளையே, தோல்வளை என்பது தோளில் அணியக்கூடியது. இது உருத்துமே அப்படின்னா கட்டாயம் உருத்து தான் உருத்தம், அதுக்கு போகமாக இருந்துருக்கும் அணைக்கச்சே. எப்படி எனக்கு உன்னுடைய திருமார்பில இருக்கக்கூடிய வீர வனங்கள் போர் தும்புகள் எனக்கு போக்கியமாய் வந்திருக்கோ அந்த மாதிரி உன்னாலே போடப்பட்டதாக இருந்திருக்கிற இந்த தோள்வளை உனக்கு என்னை தழுவும் போது உருத்துமாக இருந்தாலும் அது உனக்கு போக்கியமாகத்தான் இருக்கும் என்பதாக. தோள்வளையே தோடே செவிப்பூவே, தொடே அந்த தோடு காதுல போட்டுக்கிற தோடை நீ போடணும் அப்படின்னு. காதுல தோடு போட்டுட்டா அது என்ன தெரியுமா, எனக்கு மாத்திரம் அலங்காரம் இல்லாது உனக்கும் சேலம் என்பதாக சொல்லுகின்ற. சிவபெருமானுடைய காதல இருந்த பூஷணத்தை ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற உன்னோட காதுல போட்டுருக்கிற கடுக்கன் எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு. கர்ணிகா தகரி சக்தி மேஷா கர்ணபூஷணமுதாம் சவிபூஷா நீ காது போட்டுருக்கிய அது காது அலங்காரமா இருந்திருக்கா, அது காது நீண்டு இருக்கிறனுடைய பிரகாசம் உடைய தொழிலப்படுறது அந்த தோளுக்கு அலங்காரமா இருந்திருக்கா, அல்லது தோல் வரைக்கும் உன்னுடைய குழல் கற்றை அந்த முடி வருது அந்த முடிக்கு அலங்காரமாக இருந்திருக்கா, இல்ல என்னுடைய மனசுக்கு தான் அலங்காரம் இருந்திருக்க எப்படி இருக்குன்றத சொல்லணும்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி நான் கால் தோடு போட்டு எனக்கு தழுவிட்டே என்னுடைய நெருங்கி இருப்பதனால எனக்கு அருகில் இருப்பதனால உனக்கும் அது அலாரமாயிடும் என்பதாக சொல்லுவேன். அந்த காதலை தொலைச்ச
செவிப்பூவே என்றாக சொல்லுகின்ற இந்த செவிப்புறது அதில் ஒரு புஷ்பம். ரங்கநாதனும் ரங்கநாயகியும் சந்திரபுஷ்கர பேர் போயிட்டு இருக்கேன். அந்த சந்திரபுஷ்கரி கரையில் போக பத்து உலாத்தல் பண்ணச்சு அங்கே இருக்க முன்னமிலேருந்து ஒரு புஷ்பத்தை எடுத்து ரங்கநாதனுடைய ரங்கநாத் தாயாருடைய காதல் இந்த செவு இந்த புன்னமரத்து புஷ்பம் இருக்க அதான் புஷ்பம் இல்லை, இது தங்கும் இளங்குத்தி வந்த செடி இல்லை இந்த மரம், இது நம்மாழ்வாருடைய சீசூக்திகள். அந்த சீசூக்திகள்னாலே நம்மாழ்வாருடையே வளர்ந்து அதனாலேயே புஷ்பிச்சதான புஷ்பம் இது. இதில் இருக்கிற பரிமளம்லாம் நம்மாழ்வாருடைய சீசூக்திகளுடைய பரிமளத்துக்கு இப்படி விசேஷமானது என்பதால் இருந்தார். அப்படிப்பட்ட இவர்களுக்கு பூட்டி விடணும் காதல் என்பதாக சொல்லுகின்றார். இதுக்கப்புறமா பாடகம் என்பதாகுடனே தோற்பிடிக்கும் இவர்களிடத்திலே தோற்று இவர்களிடத்திலே வைத்திருக்கிற ஒரு பிரீத்தியை உன்னையே அறுத்தித்து வந்தோம் சொல்ற அவள் விஷயத்தை அவளுக்கு அவளை பிடிக்கக்கூடிய கால் இருக்க அதுக்கு அணியக்கூடிய ஆவணம் ஆடும் என்பக இவ்வளவுதானே. இது மாத்திரமில்லை, உனக்கு எப்படி பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே என்று உனக்கு எத்தனை ஆபரணங்கள் இருக்கோ அத்தனை ஆபரணங்களும் எனக்கு நீங்கள் இருவருமாக சேர்ந்து யாம் அணிவோம் இத்தனை வரைக்கிலும் மையிட்டெழுதோம் மலரை நாம் முடியோம் என்றெல்லாம் சொன்னோம். இந்த விரதம் முடிகிற வரைக்கிலும் நாங்கள் மையிட மாட்டோம் மலரை நாம் சூடி கொள்ள மாட்டோம் அப்படிலாம் சொன்னோம். நெய் உண்ணோம் பால் உண்ணோம் அப்படிலாம் சொன்னோம். இப்ப விரதம் முடிஞ்சுடுத்து விரத சமாபனம் ஆயிடுத்து, ஆகையால யாம் அணிவோம் நீங்கள் நாங்கள் எல்லோரும் அணியும்படியாக பண்ண வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார். பாடகமே என்ற நய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் ஆடை உடுப்போம் கோவிந்தா உந்தன்னை பாடி ஆடை உடுப்போம் கோவிந்தா என்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல ஆடை உடுப்போத்துக்கு சேர்த்துக்கணும் ஒரு வாட்டி. அத என்ன, ஒரு காலத்துல ஒரு சமயத்துல திரௌபதியினுடைய மானத்தை ரட்சித்த திருநாமம் கோவிந்தான்ற திருநாமம் தான். அவளுக்கு ஆடையை வழங்கியவன் நீதான், கோவிந்தனாக இருந்திருக்கிற நீதான். அப்பேற்பட்ட நீ உடுத்து கலைந்த பீதக வாடையை எங்கு நாங்கள் உடுக்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார். நீயும் நப்பின்னை பிராட்டியுமாக இருந்து கொண்டு நீங்கள் சாத்தி கொண்டிருக்கிற பீதாம்பரத்தை எங்களுக்கு உடுத்தி விட வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார். ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்த்தோரு அதன் பின்னே பார்த்தோரு இத்தனை ஆபரணங்களையும் போட்டுண்டு இந்த பட்டு ஆபரணம் எல்லாம் பட்டல் புடவையெல்லாம் உடுத்தின்ற பிற்பாடு அதன் பின்னே பார்த்தோரு க்ஷீராண்ணம் பண்ணி சாப்பிடணுமா, அந்த க்ஷீராண்ணம் பண்ணி சாப்பிடுவேன். இவாளுக்கு இருக்கிற சமிருத்தியை ஏற்கனவே சொல்லிவிட்ட அம்பரமே தண்ணீரே சோறே அப்படின்றதெல்லாம் சொன்னார். இப்ப இவர் சொல்ற பால் சோறு என்னன்னா க்ஷீராப்தியில இருக்கிற பால் கொண்டு வந்து க்ஷீராண்ணம் பண்ணி சாப்பிடணுமா இருக்கும். அது எப்படி இருக்குன்னா இந்த பெண்ணா தக்கருக்க திருக்கோவிலூர்ல சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற திருக்கோவிலூர்ல இருக்கிற கரும்பெல்லாம் இனிக்கிறது. அது எப்படி இனிக்கிறதுன்னா மீதி கரும்பை காட்டிலும் இன்னும் சிறந்ததான இனிப்பை உடைத்தானதாக இருந்துட்டு இருக்கான். ஆழ்வார்களுடைய சீசூக்தியினால ஏற்பட்ட ஒரு பரிமளத்தோட ஒரு இனிப்பு சுவை கூடினதாக இருந்துட்டு இருக்கு என்பதாக அப்படிப்பட்டதான ஒரு பால் சோறு. அந்த பால் சோரை நாம சாப்பிடணும். அந்த க்ஷீராண்ணத்துக்கு நெய் தான் பிரதானம். அந்த மூடு பால் சோறு மூட நெய் பெய்யுதுன்னு அந்த சாதமே தெரியக்கூடாதான், அவ்வளவு நெய் தெரியணுமா அது தேங்கிட்டு இருக்கணுமா அந்த மாதிரி. இது கைய முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் குங்குமப்பூ எல்லாம் போட்டு நெய்யும் வசந்த நெய் சுத்தமான நெய்யை கொத்தி அது பண்ணமானா இது சொல்ல செய்ய நாக்குல ஜலம் ஊடுறது நமக்கு. 26 நாள் வெறும் பொங்கலை சாப்பிட்டு இருந்துட்டு ஊடாரை வர போறதுன்னு வரைச்சு 27 நாள் சக்கரை பொங்கல்னு விட்டு இதுக்காகவே நடுவில் கோவில வரது நிறுத்தினவா கூட கோவிலுக்கு வந்துருவா சக்கரை பொங்கலுக்காக. இது மூடனை மூட பால் சோறு மூட நெய் பெய்து அந்த நெய்யை பெய்து
முழங்கை வழிவார கூடியிருந்து கொடிருந்தேலோ ரெம்பாவாய். அது அந்த நெய்யை விநியோகம் கையில கொடுத்தாலும் வச்சுக்கோங்க, கையில கொடுத்தா நிறைய நெய் இருந்ததுன்னா அது கையால வழியும் முழங்கை வழிவார. அந்த மாதிரி நெய்யா கொடுக்கணும் அப்படின்னா, இவா பட்னியா இருக்குவா, இவா என்னத்து கையில வச்சுருக்கு போறா, கொடுத்தா உடனே சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னா, கண்ணனோட இருந்துருக்க, கண்ணனோட பகிர்ந்து கொள்ற, கண்ணனுக்கு ஊட்டி விடுறா, கண்ணன் சாப்பிட்றா, மீதி பேர்லாம் கையில வச்சுருக்கா. கையில வச்சுருக்கச்சே சாப்பிடணுன்ற எண்ணமே இல்லையா இவாளுக்கு. மொத்த பேருக்கும் கண்ணனை பார்க்கணுன்ற எண்ணத்தினால, கண்ணனையே பார்த்தன ஆன்னு பார்த்துட்டு இருக்கிறதுனால, சாப்பிடணுன்ற எல்லாமே இல்லாதனால அது அப்படியே அந்த நெய் அப்படியே வழியறதான். கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய், உன்னோட ஒரு சம்ஸ்லேஷத்தோட கூட இருந்து, உன்னோட கூட இருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் சந்தோஷம். அது இதுக்கு ஒரு சொல்ற நம்பெருமாளுக்கு திருநாள் என்கிற ஒரு வியாஜத்தினாலே, ஸ்ரீரங்கத்துல பெரியபெருமான் நம்பெருமாளுக்கு உற்சவம்னு சொல்லிட்டா போருமா, அந்த மாட வீதியில இருந்துருக்குவா சித்திரவீதி உத்தரவீதின்னு எங்க இருக்காளோ மொத்த பேரும் வந்துருவாளாம். இந்த அடியார் குழாங்கள் எல்லாம் சேருவதற்கு ஒரு வியாஜமாக இருந்துருக்கு நம்பெருமாள் உற்சவம்ன்றது அந்த மாதிரியாக அப்படின்ன. இது நமக்கு பிரத்யக்ஷமா அனுபவிக்கிறது. வேதத்துல சொல்லிருக்கிறது என்ன அப்படின்னா, அகமன்னாதோ ஓஹமன்னாதோ ஓஹமன்னாதா என்பதாக வேதத்தில் சொல்லும். ஏதத் சாமகாயன் நாஸ்தே ஹா பூஹா பூஹா பூ, அகமன்னம் அகமன்னம் அகமன்னம், அகமன்னாதோ ஓஹமன்னாதோ ஓஹமன்னாதா. இங்கேருந்து முக்தனா போறவன் அவன் என்ன சொல்றான்னா, நான் எம்பெருமானுக்கு போக்கியமான வஸ்துவாக ஆகிறேன் என்பதாக சொல்லுகின்றான். அகமன்னம் அகமன்னம் அகமன்னம், நான் தான் எம்பெருமானுக்கு போக்கிய பொருள், நான் தான் எம்பெருமானுக்கு போக்கிய பொருள், நான் தான் எம்பெருமானுக்கு போக்கிய பொருள் அப்படின்னு அவன் சொல்லிக்கிறான். அதுக்கு மேல இவன் என்ன பண்றான் அப்படின்னா, நான் தான் போகத்தை அனுபவிக்கிறேன், என்ன போகம் போக்கியமா, எனக்கு போக்கியமா இருக்கிறது என்ன அப்படின்னா, நான் பரமாத்மா எனக்கு போக்கியமா, அகமன்னாதா, நான் பரமாத்மாவா இருக்கிற போக்கிய போக்கியமான வஸ்துவை அனுபவிக்கிறேன், போக்கியமான வஸ்துவை அனுபவிக்கிறேன், போக்கியமான அனுபவத்தை அனுபவிக்கிறேன் சொல்லி ஹாவுஹான்னு சமகானம் பண்ணிட்டு இருக்கானா இப்படி. அப்போ முக்தீஸ்வரியத்துல கூடியிருந்து குளிர்ந்துன்னு இவர்களுடைய சேர்க்கையினால பெருமாளுக்கு சந்தோஷம், பெருமாள் கண்ணனுடைய சேர்க்கையினால இவர்களுக்கு சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் முக்தானுபூதிய இங்கேயே வழங்க வேண்டும் என்று இந்த பாசுரத்தினாலே பிரார்த்திக்கிறாள் இந்த ஆயர் சிறுமியர்கள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்னாக, சூடகமே தொழ்வளையே தோடே செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம், ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார, கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய், சுத்தி பிரஜாபிய பரிபாலையும் தாம் நியாயேன மார்கேண மகிம் மகிதா, கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.